அன்பில் அன்னை யாதும் ஊரே யாவரும் கேளி உண்ண உணவு உடுத்த உடை உறங்க உறைவிடம் என்பன ஒவ்வொரு மனிதருக்கும் கட்டாயம் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாய்மொழிக்கேற்ப இயற்கை பொதுவெளியானது அனைவருக்கும் உரித்தானது. ஆனால் மனிதனோ விலங்கிலிருந்து பரிணாமமடைந்து தன் தேவைக்காக யாவும் நமக்கே என்ற சுயநல சிந்தனைக்குள் சுழல ஆரம்பித்தான். இயற்கையை கூறு போட்டு எனக்கு உனக்கு என போட்டி போட்டு மனித இனத்துக்குள் பிரிவினைகளை விதைத்து எல்லைகளை வகுத்து கொண்டான். நாளடைவில் நிலத்தையும் வளத்தையும் அதை அடையும் உத்தியையும் அறிந்து கொண்டு பலமானவன் பலவீனமானவன் மீதும் பெரும்பான்மை சிறுபான்மையின் மீதும் பணக்காரன் ஏழையின் மீதும் தன் இச்சைகளை தொடுத்து தன்னலம் தற்புகழ் தற்பாதுகாப்பை தேடிக்கொண்டான். காலம் பலகடந்து நவநாகரீக பண்பட்ட உலகில் வாழ்ந்து வந்தாலும் இன்னும் இந்த அவலநிலை நீடிப்பது சமூக பின்னடைவே. இருபத்தி நான்கு மணி நேரமும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னை ஓஎம்ஆர் என்றழைக்கப்படும் பழைய மகாபலிபுரம் சாலை அதிவேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் புகலிடமாகும். இந்த சாலையில் துறைப்பாக்கம் ஒக்கியம் எடுத்து வரும் இடப்பக்க வளைவு கண்ணகி நகருக்கு நம்மை அன்போடு வரவேற்கிறது. சென்னை மாநகராட்சி முழுவதும் ஆங்காங்கே உள்ள ஆற்றங்கரையோரமாக வசித்து வரும் ஏழை எளிய மக்களை இந்த மனித வாழ்வையும் மண்ணின் அரசியலையும் தெரிந்தராத வெள்ளேந்தியான மக்களை நகர தூய்மையாக்கல் மேம்படுத்துதல் அழகுபடுத்துதல் என்ற வகையில் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு திட்டம் வகுத்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக குடிசையில் வாழும் இந்த மக்களுக்கு நல்ல வாழ்வு தருவதாக இவர்களை மாநகரை விட்டு வெளியேற்ற களமிறங்கியது. வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் இவர்களுக்கு மத்தியில் இம்மக்களின் வாழ்வியல் துன்பத்தையும் துயரத்தையும் கண்டு மனம் தாளாமல் இனியும் பார்த்திருக்க இயலாது என்று தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த ஒரு வீர மங்கை தன்னால் முடிந்ததை தம் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று வெகுண்டெழுந்துள்ளார். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், இருட்டில் நடந்தாலும் இமயமறை செல்லலாம் என்பதற்கேற்ப இந்த வீரமங்கை உமாமகேஸ்வரி தன் வறுமையிலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் அம்பேத்கர் இலவச இரவு பாடசாலை. கிட்டத்தட்ட 6 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதன் அந்த வறுமையால் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த அம்பேத்கர் இலவச இரவு பாடசாலை. ஏன் நான் அம்பேத்கர்னு எதுக்கு பேர் வச்சேன்னா, நான் உடைய ஒரு நான் ஒரு தீவிர அம்பேத்கருடைய பக்தை, அதனால் வந்து அவர் பெயர்லேயே தொடங்கப்பட்டது தான் இந்த அம்பேத்கர் இலவச இரவு பாடசாலை. சாலை ஓரமாக என்னுடைய 3 குழந்தைகளை வந்து ஃபீஸ் கட்ட முடியாததுனால வெளியில் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு படிக்க வச்சேன். படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து பக்கத்தில் இருந்து 3 குழந்தை கூட வந்து படித்தாங்க, நல்லா இருந்தது, ஒன்றும் சொல்ல சரி அவங்க கூட சேர்ந்து படிக்கிட்டமே விட்டுட்டேன். திருப்பி ஒரு நான் மறுநாள் பார்க்கும் போது என் பிள்ளைங்க வர்றது டியூஷன் உட்காந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 10 பசங்க வந்து உட்காந்துருந்தாங்க, நல்லா இருக்கு சின்ன கூட்டம் அழகாக இருக்கேன்னு 10 பசங்களும் என்னுடைய 3 குழந்தையும் சேர்ந்து உட்காந்து படித்தாங்க. அப்போ பாய் ஒன்று விரித்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷீட் கொடுத்து கொஞ்சம் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்து வச்சு படிக்க வச்சேன். இப்படியே சிறுக சிறுக உருவானது தான் இந்த அம்பேத்கர் இலவச இரவு பாடத்தில். இன்றைக்கி 300 மாணவர்கள் படிக்கிறாங்க. சில வசதி வாய்ப்புகளாலேயோ இல்லை நிறைய பணம் இருக்கிறதுனால இது ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியோ இல்லை படிப்பு சாலையோ கிடையாது, முழுக்க முழுக்க வறுமையின் காரணத்தால் ஆரம்பிக்கப்பட்ட இலவச இரவு பாடசாலை தான் இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் இலவச இரவு பாடசாலை. சோதனை காலத்திலும் பொறுமையாயிரு, மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது என்ற கருத்திற்கேற்றாற்போல் எத்தனை சோகங்கள் துன்பங்கள் தன் வாழ்நாளில் நேர்ந்த போதிலும் பொறுமையாயிருந்து மற்ற குழந்தைகளையும் தன் குழந்தைகள் போல அன்பால் அரவணைத்து கல்வி என்னும் ஒளியை பிரகாசிக்க செய்யும் இந்த வீரமங்கை உமா மகேஸ்வரியின் விடாமுயற்சியும் ஒரு சகாப்தமே. நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம்,
இங்கே மட்டும் படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து புத்துணர்ச்சியாக படிக்கிறோம். நான் ஃபஸ்ட்லாம் படிக்கவே மாட்டேன், டியூஷன் போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தேன். போனால் அங்கங்கே 600 ரூபாய் 700 ரூபான்னு ஃபீஸு. நாங்கள் வந்து எதுவுமே 7 பசங்க, ஃபீஸ் இல்லாதனால என்னாலையும் படிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே படித்தேன். பட் நான் வீட்டில் படிக்க முடியலனால படிக்கவே முடியல. வீட்டில் சண்டை சச்சரவு நிறைய இருந்துச்சு. அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னால், இங்கே டியூஷன் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது வா அப்படின்னு சொன்னால், சரி வந்து தான் பார்ப்போமேன்னு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கிளாஸ்லேயே நான் தான் லீடரு. இங்கே வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்க, ஒரே குடும்பம். நாங்களாம் அக்கா தங்கச்சிங்க. எங்களுடைய அம்மா வந்து உமா அம்மா, எங்களுடைய அப்பா வந்து வாசுதேவன் அப்பா, அந்தமாரி இருக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு நல்லா படிக்க மாட்டேன், இங்கே வந்து தான் நான் ஒரு செகண்ட் ரேங்க் அளவு படிக்கிறதுக்கு காரணமே இந்த டியூஷன் சென்டர் தான். அது படிக்கிறது சொல்லித்தர மட்டும் இல்லாமல் இந்த டியூஷன் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா, எங்களுக்கு நோட்டு பென்சில் பேகு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தது எங்களுக்கு இங்கே நிறைய ஏழை குழந்தை படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் செய்கிற வகையில் சாப்பாடு, நிறைய ஸ்கெட்சு, புக்கு, பேனா இந்த மாதிரி தரதால இந்த பசங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பணம் மட்டுமே இருந்தால் போதுமானது, வாழ்க்கையையே வென்றுவிட முடியும் என்ற கருத்து நிலவிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில், அதனை மாற்றும் வகையில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் வென்றுவிட முடியும் என்று சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த வீரமங்கை உமா மகேஸ்வரி. சாதாரணமாக கண்ணகி நகர் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாயில் 6 LKG பசங்களுக்கு 200 ரூபாய் அப்படி ஆரம்பித்து 800, 1000, 1200 ரூபா இங்கே ஃபீஸ் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக ஃபீஸ் வாங்குறாங்க. நான் எதுவும் இல்லை, இவங்களை வந்து ஒரு மாணவர்களாக பார்க்க, என்னுடைய மகன் மகள்களாக பார்த்து அவங்களுக்காக நான் அந்த வந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட வந்து சிலரை வந்து உதவி செய்கிறாங்க. நான் வந்து செய்கிறத பார்த்து கூட வந்து செய்கிறவங்க தான் இந்தளவு சக்ஸஸாக பண்ண முடிஞ்சு. சாலையில் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கி ஒரு வகுப்பறையாக மாறி இருக்கு. 3 வகுப்பறைகள் ஒரு சமையல் ரூமாக மாறி இன்னைக்கு சாப்பாடோட படிப்பு தரனா கண்டிப்பா இதுக்கு வந்து காரணம் வந்து என் வறுமை தான். வறுமை என்பது வாழ்க்கைக்கு தானே ஒழிய வாய்ப்புகளுக்கு அல்ல என்பதை உணர்த்தும் வகையில் இந்த வீரத்தாய் தன்னால் இயலும் உதவிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி முதலில் தன் குழந்தைகளை வைத்து சிறிதாக துவக்கப்பட்டதே இந்த இலவச இரவு பாடசாலை. இத்தாயின் அன்பாலும் அரவணைப்பாலும் பல்கி பெருகி இப்போது 300 மாணவர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமலும் கட்டணமில்லாமலும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமல்லாமல் இலவச இரவு உணவும் இலவச கணினி பயிற்சியும் அளித்து தாயை போல் அரவணைத்து பாதுகாத்து வரும் உமா மகேஸ்வரியின் உழைப்பானது சாதிக்க விரும்பும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு முன் உதாரணமே. இந்த டியூஷனில் வந்து 10th வந்து சேர்ந்தேன். டியூஷனில் 12th முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் 3 பசங்கன்றதுனால கஷ்டமானதுனால நான் வேலைக்கு போயிட்டேன், காலேஜில் சேரல. அப்போ நான் வேலை செஞ்சிருக்கும்போது மிஸ்ஸு வந்து உமா மிஸ் வந்து எங்களை வந்து என்னை இட்டுன்னு வந்து பிரசிடென்சி காலேஜில் வந்து சேர்த்து விட்டாங்க. இப்போ நான் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன், பிஏ தமிழ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து ஈவினிங் வந்து டியூஷன் வந்து சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். இந்த இலவச இரவு பாடசாலையில் மாணவர்கள் மட்டுமின்றி வயதான முதியவர்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்டோர், பிள்ளைகளால் கைவிடப்பட்டோர் பெற்றோர்களுக்கும் பல உதவிகளை செய்து வருகிறார் இந்த வீரமங்கை. எங்களுக்கு இது யாருமே எதுவும் பண்ணலை. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டு கூட ஒரு நாள் கஷ்டப்பட்டோம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஜீவிதா பிரவி லட்சுமி. அவங்க மூலியமாக இன்னைக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ குழந்தை பார்க்கறது ஒரு அதிசயம் தான். ஆனால் நம்ம பெத்த குழந்தையே நம்மளால் பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க இவ்வளோ குழந்தைங்க பார்க்குறேன். நானும் அவங்கள நினச்சேன், இவங்க பொய் சொல்கிறாங்களோ, உண்மையை நான் நினச்சேன், பொய் சொல்கிறாங்க போல இருக்கு. அப்புறம் இவங்க தட்டுக்கு பதிலி இவனிங்க நான் வந்து பார்க்கும்போது இவ்வளோ குழந்தைங்களா அப்பா, நம்மளால நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்ற முடியலையே. இவ்வளோ குழந்தைய அம்பேத்கர் மூலியமா எங்களுக்கு இந்த அம்மா அப்பா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
நன்றி உள்மையா சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஒரு நாள் அவங்களுக்கு இவ்வளவு பதமா இருந்தோ இதுல எங்கேயும் அவங்க கவனிக்கிறாங்க. இன்னைக்கு என் குடும்பம் போறது அவங்களதான். இன்னைக்கு நாங்க சாப்பிடறோம்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு எங்களுக்கு சோறு கூட கிடையாது. இதுதான் உண்மை. ட்ரீட்மெண்ட் கிடையாது எங்களுக்கு. என் பிள்ளைங்களை அவங்க ஆதரிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு உண்மையாலே. ஏன்னா என்னை பெற்றவங்க கூட பார்க்காத போது இப்படிப்பட்ட அம்மா அப்பா எனக்கு கிடைச்சாங்களே, ஐயோ இது போதும்டா கடவுளே நினைச்சிட்டு அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கும் நான் ஜெபம் பண்றேன். வாழ்வில் உயர்ந்தவன் எவனாகிலும் கீழ்த்தரத்திலிருந்து மேல் தரத்திற்கு உயர்வதற்கு வறுமை ஒரு தடையே இல்லை என்பதை தனது செயலில் உணர்த்திய சரித்திர மங்கை உமா மகேஸ்வரி. டியூஷன் மட்டும் இல்லாமல் சைல்ட் கிளாஸ் சொல்லித்தராங்க. இங்கே வீட்டில் சும்மா இருக்க லேடிஸ்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இங்கே வந்து ஃப்ரீயாக சைல்ட் கிளாஸ் கற்றுக்குறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் கூட பசங்களுக்கு சொல்லித்தராங்க. இங்கே வந்து 9, 8, 10 கிட்டே இருக்குது கம்ப்யூட்டர்ஸ். அதில் வந்து பசங்களாம் ஃப்ரீயாக கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து செட்டிநாடு கேம்ப்புக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போய் இங்கே வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இங்கே வந்து பசங்களாம் ஃப்ரீயாக தான் டியூஷன் கற்றுக்குறாங்க. பைசாலாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதை பார்க்குற நல்ல உள்ளவங்க வந்து இவங்களுக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே நாங்கள் ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த டியூஷனில் பாடி நல்லா படிக்க சொல்லித்தராங்க, ஃப்ரீயாக சொல்லித்தராங்கன்னு சொன்னால் நான் வந்து படித்தேன், நல்ல மார்க் எடுக்கிறேன் இப்போ எங்கள் ஸ்கூலில். மித்த டியூஷன்லாம் வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம படிச்சுட்டு நம்ம வந்துடுவோம். இந்த டியூஷனில் அப்படி கிடையாது. மிஸ்ஸு ஃபுல்லாகவே எங்களுக்கு இருந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வேலைங்களெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம நாளில் எக்ஸாம் போனோடனே ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். என் டியூஷனை நல்லா சொல்லித்தந்து எங்கள் யோகா மெடிடேஷன் எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. நான் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுறேன். அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. எனக்கு அப்பா என்ன அவ்வளோ பாசம் எல்லாமே எனக்கு அவர் தான் அப்படின்னு இருந்தேன். அவர் எல்லாமே இருக்கவும் எனக்கு என்னை படிக்கணும்னு ஆசைப்பட்டவர் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மட்டும்தான். இப்போ எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களால முடியாத சொன்னாலும் அவங்களால போக முடியல. நாங்கள் வந்து வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாமல் செலவு படிக்கவும் முடியாமல் இருந்தேன். நான் எனக்கு வந்து 2-3 பேர் சொன்னாங்க, என்ன அம்பேத்கர் குடும்பத்துக்கு அங்கே போய் கேட்டுப்பாங்க, உமா மகேஸ்வரி மேடம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு மூலியமாக வந்து நான் எனக்கு ஒரு அம்மா அப்பாவும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கும் ட்ரீட்மெண்ட் இலவச ட்ரீட்மெண்ட் பிரயாஸ் மெடிக்கல் சென்டர் விருகப்பாக்கம் அங்கே கிடச்சிருக்கு. அவங்களுக்கும் இப்போ ஃப்ரீயாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அதனால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு பாருங்கள், நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எங்களை மாதிரி இன்னும் எவ்வளோ பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் இதெல்லாம் ஒரு சான்ஸு பெஸ்ட்டு சான்ஸ் சொல்ல முடியாதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடச்சது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நிறைய பசங்களுக்கு நிறைய வாய்ப்பு தாங்க. தேங்க்யூ. வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும். வாழ்க்கையோடு போராடி சாலையில் சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி கணினி வரை பல சாதனைகள் புரியும் மாணவர்களை வெற்றி பாதையை நோக்கி உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த வெற்றி மங்கையின் விடாமுயற்சி. இந்த இலவச இரவு பாடசாலையில வந்து டியூஷனோட நான் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு வயசான முதியோர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை பராமரிக்கிறோம். அதோட நிலையில் அவங்களுக்கு மாத்திரை மருந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து மாசத்தோறும் மெடிக்கல் கேம்ப் கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்க செக் பண்ணி கூட்டிகிட்டு வருது. இதோட எடுத்துக்கல. அப்புறம் ஆரம்பம் நினச்சேன் நம்ம பண்ணிக்கிட்டே போனாக்கா பிள்ளைங்களே இது பண்ணாக்கா அந்த கணவன் கைவிட்ட பெண்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு வறுமை கோட்டுக்கள் வர ஏழை பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி கொடுக்க நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இங்கேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு வேலைக்கு நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. நிறைய பேர் டெய்லராக சம்பாதிக்கிறாங்க. 200-300 வீட்லேயும் மிஷின் வாங்கி கொடுத்தச்சு உட்காந்து வருமானம் வர அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலவச கணினி பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். அந்த இலவச கணினி அம்மா பாரு பேசுகிறாங்க இவ்வளோ கம்ப்யூட்டர் வாங்குற வசதியில் நினச்சிடாது. ஒவ்வொருத்தரையும் எங்கள் பேப்பரில் எங்களை பற்றி சில நல்ல உள்ளங்கள் வந்து எங்களுடைய சேவையை அறிஞ்சு பேப்பரில் போட்டாங்க. அந்த பேப்பரில் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டு காசோ பணமோ இல்லை வேறு எதுவும் எங்களுடைய வாழ் வளர்றதுக்கும் நாங்கள் எதுவுமே கேட்கல. இந்த கண்ணகி நகர் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேறி போகிறதாக உங்களால் முடிஞ்சா பழைய கம்ப்யூட்டர் இருந்தால் கணினி இருந்தால் வீட்டில் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் நல்ல பேர் நல்லவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 15 பழைய கம்ப்யூட்டர் கொடுத்தா அதை ரிப்பேர் பண்ணி எங்கள் தம்பி பாண்டியன்னு ஒருத்தர் நம்ம தெருவிலேயே இருக்காரு
எங்களுடைய சேவையெல்லாம் பார்த்துட்டு இருந்து என்னால் பணம் செலவு பண்ண முடியாதுக்கா, ஏன்னா உடல் வழி பண்ணுவேன்னு சொன்னார். அவர் தலையில் எடுத்துன்னு இந்த 15 கம்ப்யூட்டர் நான் கட்டணும். அவர் வந்து கரெக்டாக ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்யூட்டர் பின்னாடி 20 குழந்தைங்க நிற்பாங்க. ஒருத்தர் அது அவங்க முடித்தவொடனே இன்னும் 19 குழந்தைக்கு அதுக்கு பின்னாடி பண்ணணும். இந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ வெற்றிகரமாக வந்து சாலையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கணினி வரலாம் இன்னைக்கு முன்னேறி போயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து என்னை சுற்றி இருக்க நல்ல உள்ளங்களுடைய தொடர்பு தான் இதுக்கு. ஆயிரம் சொந்தங்கள் அனைத்திட இருந்தாலும் அன்னையே உன்னை போன்று அன்பு செய்ய யாரும் இல்லை இவ்வுலகில். 10 மாதம் கருவறையில் பார்த்து பார்த்து என்னை பக்குவமாக வளர்த்தாய். முதல் முறை விழி திறந்தேன், உன் விழிகளில் இணை அறிந்தேன். தாயே, உன் அன்பு, பாசம், கருணை, காதல் இதைவிட மேலானதொரு உறவு இவ்வுலகினில் உண்டோ? நான் கருப்போ சிவப்போ, நான் அழகோ அறிவோ, நான் கூனோ குருடோ, நான் எதுவாகினும் நீ என் உயிரடாய் என்று எனக்காகவே வாழ்பவள் நீ. 10,000 உயிர்களை கொண்ட இந்த பரந்த உலகில் அன்னை என்ற சொல்லுக்கு இலக்கணம் நீயே. இந்த மண்ணில் மனிதநேய மற்றவர்களுக்கு மத்தியில் அன்னையின் அன்பில் அனைத்துயிரும் ஒன்றுதான் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அன்னை. வாழ்வின் வெளிச்சம் பாராமல், வறுமையின் வாசம் மாறாமல் வாடி நிற்கும் மழைகளின் வாழ்வு காக்க வந்த அன்னை.